மக்களின் சேனல் கரண்ட் டிவி. தமிழக வரலாற்றில் இந்த நாள் இன்னும் இரத்த சிவப்போடுதான் காட்சியளிக்கிறது. திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக கொடிகட்டி பறந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர், வில்லன் நடிகர் m.r.radhaவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்த நாள் 1967 இதே ஜனவரி 12 ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பதற வைத்தது இந்த செய்தி. ஐயோ, எங்க வீட்டு பிள்ளையை சுட்டுட்டாரே என்று லட்சக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்கள் துடிதுடித்து இரத்த கண்ணீர் வடித்தனர். அதுவும் இந்த துயர சம்பவம் நடந்த அந்த 1967 தமிழகத்தில் பொது தேர்தல் பரபரப்பு நிலவிய நேரம். திமுகவின் திரை நட்சத்திரமாக திகழ்ந்த எம்ஜிஆர் கட்சியின் கொள்கைகளை தனது திரைப்படங்களில் முழங்கி வந்த அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் எம்ஜிஆர். இப்படி ஒரு சூழலில் எம்ஜிஆர் சுடப்பட்டது தமிழக அரசியல் மற்றும் சினிமா உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தின் பின்னணியும் அது தொடர்பாக எம்ஜிஆர் அளித்த சாட்சியமும் அப்போது நிகழ்ந்த காட்சிகளும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடவே எம்ஜிஆர் மீது ரசிகர்கள் வைத்திருந்த பேரன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியது. அதுவே ஒரு தனி கதை. இப்போது நாம் சொல்லப்போவது தொண்டையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளித்த டாக்டரின் அனுபவத்தை பற்றி. எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவருக்கு சிகிச்சை அளித்தவர்கள் டாக்டர் சத்யநாராயணா மற்றும் டாக்டர் ராமதாஸ். அப்போலோ மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்த டாக்டர் ராமதாஸ் அன்றைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். எம்ஜிஆர் சுடப்பட்ட தகவலை சென்னை அரசு பொது மருத்துவமனையின் டீன் கோவிந்தராஜ் என்னிடம் சொல்லி உடனே புறப்பட்டு வர சொன்னார். ராயப்பேட்டை மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததால் அங்கே ஆபரேஷன் பண்ண இயலாத நிலை. ஆகவே எம்ஜிஆரை உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வர சொன்னோம். அமெரிக்கா ஜெர்மனியிலிருந்து மருத்துவ நிபுணர்களை வரவழைக்கலாமா என கேட்டார்கள். ஆனால் டாக்டர் சத்யநாராயணாவும் நானும் இங்கேயே நாங்கள் சிகிச்சை தருகிறோம் என்று சொன்னோம். மருத்துவமனைக்கு வெளியே அந்த இரவிலும் திருவிழா போல் திரண்டிருந்தது மக்கள் கூட்டம். அவர்கள் எம்ஜிஆர் மீது எவ்வளவு அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து திகைத்து போனேன். உடனே உள்ளே நடக்கப் போவதோ சென்சேஷனல் ஆபரேஷன். உண்மையில் மிக பதற்றமான நேரம் அது. 6 ஆபரேஷன் தியேட்டருக்கு எம்ஜிஆர் கொண்டு சொல்லப்பட்டார். நானும் டாக்டர் சத்யநாராயணாவும் சேர்ந்து குண்டு பாய்ந்த அவரது தொண்டை பகுதியை மிக கவனமாக ஸ்டடி செய்தோம். அந்த குண்டு எம்ஜிஆரின் கழுத்து எலும்பில் பாய்ந்திருப்பதை கண்டுபிடித்தோம். ஆனால் அந்த குண்டை எடுக்க முயற்சித்தால் அவருக்கு நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்று கருதி அதை எடுக்காமலேயே சிகிச்சை அளித்தோம். 24 எங்களின் நேரடி கண்காணிப்பில் இருந்தார் எம்ஜிஆர். மறுநாளே அவருக்கு சுயநினைவு திரும்பியதும் எங்களை பார்த்து மௌனமாக புன்னகைத்தார். அடுத்தடுத்த நாட்களில் வழக்கம்போல் உற்சாகமாகிவிட்டார். குரல் வலையை குண்டு பாதித்திருந்ததால் எம்ஜிஆரின் பேச்சு லேசாக மாறியிருந்தது. சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பிய எம்ஜிஆர் மார்ச் 22 மதியம் 12 மறுபடியும் மருத்துவமனைக்கு திடீரென வந்தார். தொடர்ந்து இருமல் வருகிறது, தொண்டையில் ஏதோ அடைத்தது போல் இருக்கிறது, விழுங்கவும் சிரமமாக உள்ளது என்றார். உடனே அட்மிட் ஆக சொன்னோம். நானும் டாக்டர் சத்யநாராயணாவும் இரு கோணங்களில் எம்ஜிஆரின் தொண்டையை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஆலோசித்தோம். மறுபடியும் எம்ஜிஆருக்கு ஆபரேஷன் செய்ய முடிவெடுத்தோம். அந்த ஆபரேஷனில் தான் எம்ஜிஆரின் தொண்டையில் இருந்த குண்டின் பெரும் பகுதியை அகற்றினோம். இவ்வளவு நடந்தும் மனம் உடைந்து விடாமல் எதையும் எதிர்கொள்ளும் அந்த அசாத்திய மனோதிடம் எம்ஜிஆருக்கே உரித்தானது என்பது நான் நேரடியாக கண்ட உண்மை. இப்படி சொல்லி அன்றைய நாளின் அந்த அனுபவத்தை அதே சிலிர்ப்புடன் பகிர்ந்து கொள்கிறார் டாக்டர் ராமதாஸ். மக்களின் சேனல் கரண்ட் டிவி, எல்லாமே வேற லெவல்.